தியாகி தீரன் சின்னமலையின் 267வது பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் அறச்சலூரை அடுத்த ஓடா நிலையில் உள்ள மணி மண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசிமோகன், மேயர் நாகரத்னம் உட்பட உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பலர் பங்கேற்றனர். இதேபோல் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள தியாகி தீரன் சின்னமலையின் நினைவுத்தூண் அமைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்மேகம் அவரது நினைவு சின்னத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏ கே பி சின்ராஜ், எஸ் ஆர் பார்த்திபன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் சிவகுமார், முன்னாள் அமைச்சர் டி எம் செல்வகணபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுவை கடற்கரை சாலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா நிறைவு நாளன்று ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இந்த ஆண்டு சித்திரை திருவிழா புதுவையில் கடந்த 13ஆம் தேதி துவங்கி 16ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காந்தி திடல், பாண்டி, மெரினா, ரூபி கடற்கரை, பாரடைஸ் கடற்கரை, செயின்டியன் கடற்கரை, ஈடன் கடற்கரை, சீகல்ஸ் பாரதி பூங்கா, உசடு படகு குழாம் ஆகிய இடங்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. நிறைவு நாளான நேற்று புதுவை கடற்கரை சாலையிலும் பாண்டி மெரினா கடற்கரையிலும் ஃபேஷன் ஷோ, கண்கவர் நடனம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன. பொது வருங்கால வைப்பு நிதி என்றழைக்கப்படும் பிபிஎஃப் உள்ளிட்ட சிறு சேமிப்பு திட்டங்களுக்கு ஆதார் எண்ணுடனான பான் எண் இணைப்பதற்கு செப்டம்பர் 30ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பான் ஆதார் எண் இணைப்பதற்கான அவகாசம் ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிபிஎஃப் பெண் குழந்தைகளுக்கான சுகன்யா சமிருத்தி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு ஆதார் பான் கார்டு இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஆதார் பான் எண்கள் இணைக்கப்படாத கணக்குகள் முடக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று முன்தினம் முன்னாள் எம்பி அதிக் அகமதுவும் அவரது சகோதரர் அஷ்ரப்பும் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த 3 நீதிபதிகள் அடங்கிய குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் சரணடைந்துள்ள நிலையில் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள 3 நீதிபதிகள் அடங்கிய குழு தனது அறிக்கையை 2 மாதங்களுக்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலம் கர்னூல் மாவட்ட ஆளூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக பொறுப்பாளருமான நீரஜா ரெட்டி சாலை விபத்தில் உயிரிழந்தார். ஹைதராபாத்திலிருந்து கர்னூலுக்கு வந்து கொண்டிருந்தபோது தெலுங்கானாவில் உள்ள பீச்சுப்பள்ளி என்ற இடத்தில் டயர் வெடித்ததில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நீரஜா ரெட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாா்.